ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு 3M மாம் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம வந்து கிட்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்கு சூப்பராக ரெண்டு கோடிங் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இந்த ரெண்டு கோடிங் ஆக்டிவிட்டீஸுமே டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போது, ஃபுல்லாக ஃபன் தாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 4+ அண்ட் 3+லேருந்து கூட பண்ணலாம். ஸோ 4+லேருந்து கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியும். வாங்க இன்றைக்கி நம்ம ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்க அப்படின்னா, நான் 4 டைரக்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு ஷீட்டில் எல்லா டைரக்ஷன்ஸையும் லெஃப்ட் ரைட் அப் அண்ட் டவுன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒவ்வொரு டைரக்ஷன்ஸ்க்கும் ஒரு ஒரு கலர்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ அப் ஏரோவுக்கு வந்துட்டு ரெட் அண்ட் டவுன் ஏரோவுக்கு எல்லோ, ரைட் ஏரோவுக்கு க்ரீன், லெஃப்ட் ஏரோவுக்கு ப்ளூ, இந்த மாதிரி நான் வந்து கலர்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த கலர்ஸை பேஸ் பண்ணி இந்த ஷீட்டை வந்துட்டு அவங்க ஃபில் பண்ணும். அதாவது இந்த ஏரோ மார்க் வந்து எங்கே இருக்குது, இப்போ இங்கே வந்து அப் ஏரோ வந்துச்சு அப்படின்னா அவங்க ரெட் கலர் காயின் இங்கே வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ அவங்க ட்ரை பண்ணி காமிப்பாங்க, பாருங்கள். ஸோ இங்கே அப் ஏரோ வந்துச்சு, அவங்க ரெட் கலர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஏரோ, நெக்ஸ்ட் லெஃப்ட் ஆரோ, நெக்ஸ்ட் டவுன் ஆரோ, நெக்ஸ்ட் டவுன் ஆரோ. ஸோ இந்த மாதிரி இங்கே என்ன ஏரோ இருக்கோ அதுக்கு மேட்சான கலர்ஸை வந்துட்டு அவங்க வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் இந்த கலர்ஸை மாற்றலாம், இல்லை சம்டைம்ஸ் ஒரே ஒரு ஸ்டெப்புக்கு ரெண்டு கலர்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன்ஸை மாற்றி, கலர்ஸ் மாற்றி, டிஃப்ரெண்ட்டாக இந்த ஆக்டிவிட்டீஸை நீங்கள் அவங்களுக்கு எப்படி வேணால் என்கேஜ் பண்ணலாம். ஸோ பேசிக்ஸ் லாஜிக்ஸும் புரியும், அவங்களுக்கு டைரக்ஷன்ஸும் புரியும், கோடிங் ஆக்டிவிட்டீஸும் புரியுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளார்லேருந்து ஃப்ளாருக்கு நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ரூட் கண்டுபிடிக்கணும். அந்த ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மேசஸ் வந்து யூஸ் பண்ணி ரூட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேசஸ் வந்து எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கோடிங் எழுதி வச்சுருக்கோம். இந்த கோடிங்கில் பார்த்திங்கன்னா கலர்ஸ், நம்பர்ஸ், டைரக்ஷன்ஸ் மூணுமே இன்வால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ரைட் சைடில் ரெண்டு ஸ்டெப் போகணும், பட் ரெட் கலர் யூஸ் பண்ணி போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணுறாங்க. ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டவுன் ஏரோவில் ரெண்டு ஸ்டெப் போகணும், பட் எல்லோ கலர் யூஸ் பண்ணி போகணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடில் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி ரெண்டு ஸ்டெப் மூவ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ஏரோவில் மூணு ஸ்டெப் போகணும், ப்ளூ கலர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் நம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் சைடில் ரெண்டு ஸ்டெப் போகணும், ரெட் கலர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளுங்க, அவ்வளோதான். நம்ம இந்த ஃப்ளார்லேருந்து அந்த ஃப்ளார் போய் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த கோடிங் வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுக்கலாம், காம்பினேஷன்ஸ் மாற்றி கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்கங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 3M மாம் ஸ்டுடியோ.